நம்மள பல பேர் 30 வயசுல இறந்ததுக்கு அப்புறமும் 80 வயசு வரைக்கும் அப்படியே இருந்து அதுக்கப்புறம் தான் புதைக்கப்படுறோம் அப்படின்னு ராபின் சர்மா சொல்றார். அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் இருந்துட்டே தானே இருக்கணும். நம்ம சேஞ்ச் ஆனால் தானே நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிறது, புதுசாக ஒரு ஹேபிட் கொண்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அதுக்கு பழக்கப்படல. பட் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் அவரோட புக், அதாவது 5 AM Club அப்படிங்கிற அந்த புக்கில் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. எந்த ஒரு சேஞ்சாக இருந்தாலும் அது வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் சுமாராக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சுலபமாக ஆகிடும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் நம்ம அம்மா வந்து காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எழுந்துச்சு எல்லா வேலையும் நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் கச்ச கச்சக்கச்சு முடிச்சிடுறாங்க. ஒரு நாள் எழுந்திருக்கலாம், ரெண்டு நாள் எழுந்திருக்கலாம், பட் எப்படி மம்மி நீங்கள் வந்து பல வருஷமாக இந்த மாதிரி காலையில் எழுந்துக்கிறீங்க? ஏன்னா ஒரு நாள் எக்ஸாமுக்கு படிக்கணும், இல்லை ஒரு இன்டர்வியூ போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 மணிக்கு அலாம் வச்சா கூட ஸ்னூஸ் பட்டன் அழுத்தி 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 ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் நகராமல் சுற்றிட்டு இருக்கோமே நாங்கள்லாம். ஹவ் இஸ் திஸ் ஹியூமன்லி பாசிபிள் அப்படின்னு கேட்டால் அவர் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறார். ஏன்னா நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும் போது கூட ஃபஸ்ட்டு நடக்காதங்க கஷ்டமாக தானே இருக்கும். அப்புறம் ஒரு பாயிண்ட் மேலே பழகிடும், நம்ம நடக்கிறோங்கிறதே நமக்கு தெரியாது. இப்போ நடக்கும்போது ஆமாம் லெஃப்ட்டு ரைட் நான் யோசிச்சு நம்ம நடக்கிறோம் அந்த மாதிரிலாம் இல்லைல்ல. அதே மாதிரி தான் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு. பட் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஹேபிட்டை நம்ம லைஃப்பில் எப்படி வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸை வந்து நம்மளை உருவாக்கிக்கிறது தான் பெட்டர். ஸோ ஒரு ஹேபிட் எப்படி ஃபார்ம் ஆகும், எவ்வளோ நாள் ஆகும் ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஒன்ஸ் ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ஹோல்ட் ஆன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து 5 AM Club அப்படிங்கிற இந்த புக்கில் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறது, அன்னைக்கு காலையில் 5 மணி இருக்கும், அன்னைக்கு எப்படி எழுந்துக்கிறது இப்படிங்கிறதுக்கு சிம்பிளாக இந்த ஹேபிட் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாஸ் இருக்குது. ஆனால் ஹேபிட் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் கிடையாது, டெய்லி 5 மணிக்கு எழுந்துக்கிறதா அவ்வளோ ஈஸியா. பட் ஆரம்பிக்கிறதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டெப் 1 இது வந்து ட்ரிகர். ஓகே, அதாவது வீட்டில் உங்களோட பெட்ரூமில் இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இல்லாமல், ஃபோன்ஸே இல்லாமல் ஒரு அலாம், அந்த மண்டை கொண்டையோடு இருக்கும் தெரியுமா ஒரு அலாம், அந்த அலாமை வச்சுக்கோங்க. அது வந்து கிளீனிங் காலில் அடிப்பார்ல, அது அடிக்கும் பாருங்கள், அதுதான் ட்ரிகர். இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, ஒரு ரிச்சுவல், அதாவது காலையில் இந்த 5 to 6 மணி இருக்குல்ல, அப்போ வந்து ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு நம்ம பிரெயினில் இருக்க முன்பகுதி என்ன பண்ணுமா, கொஞ்சம் டம்மி பீஸுமாக இருக்குமா, அதாவது கொஞ்சம் மந்தமாக இருப்பான் அவன். மற்ற நாள்லாம் பயங்கர ஆக்டிவாக இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, எதை பற்றி நம்ம வருத்தப்படலாம், எப்படி நம்ம காலத்துக்கும் இதே மாதிரி காசு சம்பாதிச்சுட்டு இருக்க முடியுமா, நம்ம பென்ஷன்லாம் நமக்கு இல்லையே, நம்ம எப்படி இதெல்லாம் பண்ண போகிறோம், அட நமக்கு ஒரு ஆள் கூட இல்லையே, லைஃப்பில் எப்படி சிங்கிளாகவே இருக்க போகிறோம், இந்த மாதிரியான பல க்வெஸ்சன்ஸ்லாம் அவன் தான் வந்து தூண்டி விட்டே இருப்பானான். பட் இவன் காலையில் 5 மணிலேருந்து 6 மணிக்கும் கொஞ்சம் அமைதியாக இருப்பான். அந்த நேரத்தில் தான் அவனை பேச விடாமல் நம்ம அவனை வந்து அட்டாக் பண்ணோம். அதாவது அவன் நமக்கு என்ன சொல்லுவான்னா, 5 மணி தானே ஆச்சு, எழுந்து என்ன பண்ண போகிறோம், நேரத்துக்குள்ள ஒழுங்காக தூங்கல, இப்போ இன்னைக்கு என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவனை வந்து சமாதானப்படுத்த பார்ப்பானான். அப்போ என்ன பண்ணுவோம், மற்ற நேரத்தில் அவன் அடக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் காலையில் 5 to 6 மணியில் அவன் அடக்கிறது ஈஸி. ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த ஹேபிட்டை, 5 மணி ஹேபிட் வந்து இப்படி தான் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம அவனை ஒரு கண்ட்ரோல் எடுத்து, டூட் ஐ நோ அபவுட் யூ, இப்படி தான் நெகட்டிவாக பேசிகிட்டு இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிப்போம். இதான் ஸ்டெப் 2, இட்ஸ் கால்ட் ரிச்சுவல். ஸ்டெப் 3 வந்து ரிவார்ட், அதாவது லஞ்சம் கொடுக்கறது தப்பு தான், ஆனால் வந்து நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களை ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னா, நீ இது பண்ணனா உனக்கு ஒரு சாக்லேட் தருவேன் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்மளே நம்ம பிரெயினையும் வந்து கொஞ்சம் லைட்டாக சாக்லேட்லாம் கொடுத்து ஏமாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் 5 மணிக்கு வந்து அதை சொல்லணும்ல, ஏன் எழுந்துக்கிறேன்னு சொல்லும்போது ஜபார்னு ஏஞ்சிருங்க. ஆனால் அந்த பிரெயின்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுங்கள், ஏஞ்சி முடிச்சோன்னே கவலைப்படாத, சாயங்காலமாக நம்ம கூட கொஞ்சம் தூங்கிக்கலாம், இல்லை நைட் நம்ம சீக்கிரமாக தூங்கிக்கலாம், இந்த மாதிரிலாம் சொல்லி ஒன்று ஏமாற்றலாம். ப்ளஸ் வந்து லஞ்சுக்கு நீ வேணால் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா பிரியாணி சாப்பிட்டுக்கலாம், எப்போ நீ காலையில் 5 மணிக்கு எழுந்துட்டேன்னா, இந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம பிரெயினே வந்து ஐ நம்ம காலையில் எழுந்துட்டோம்னா பிரியாணி சாப்பிட்லாம்ல, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை அவங்க பிரெயினை ஏமாற்றதுக்கு நீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்பர் 3, அதாவது ரிவார்ட். ஒரு விஷயத்தை சூப்பராக ஒரு தடவை பண்ணுறதுங்கிறது யாருனாலும் பண்ண முடியும். ஒரு நல்ல காரியத்தை ஒரு நாள் பண்ணிவிட்டு, வாவ் நான் வந்து ஒரு 1856 ஆக்சுவலி 4 பேருக்கு சாப்பாடு போட்டேன் அப்படின்னு நம்ம யாருனாலும் சொல்லி ப்ரௌடாக ஃபீல் பண்ண முடியும். ஆனால் அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது தான் அது ஒரு ஹேபிட்டாக மாறுது, ஒரு ஹேபிட்டாக மாறும்போது தான் அதோட எஃபெக்ட்டும் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து ஸ்கில்லே இல்லை, இன்பார்ன் டேலண்ட் இல்லைன்னா கூட கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஸ்கில் இருக்கவங்கள விட நீங்கள் இன்னும் பக்காவாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு ஹேபிட் எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஹேபிட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 22 நாள் நீங்கள் இந்த மோடு தான் இருப்பீங்க, இதான் ஸ்டேஜ் 1. ஸோ இந்த ஸ்டேஜ் 1 என்ன நடக்கும்னா, இது உங்களை பண்ணவே விடாது, ஏன் பண்ணும் உங்களுக்கு தோணும், ப்ளஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ உங்களுக்கு பண்ண வேணாம்னு தோணுதோ அப்போ தான் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும். இப்போது உலகத்தில் வந்து ஒரு 5% பேர் தான் வந்து பயங்கர ரிச்சாக இருக்காங்க, பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா, அந்த 5% பேர் வந்து மீதி 95% பேர் வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருந்த விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் விட்டுட்டு அவங்க அன்கம்ஃபர்டபுளாக பல விஷயத்தை வந்து பண்ணதுனால தான்.
ஸோ அந்த 5% பேர் அச்சீவ் பண்ணது வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா, மீதி 95%ஓடு நீங்கள் சில் பண்ணாமல் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காமல் அந்த 5% மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டு தான் ஆகும். ஸோ நம்ம வெளியில் அவங்க சக்ஸஸ் மட்டுமே பார்த்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ண முடியாதுல்ல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஸ்ட்ரக்ஷன் பீரியடில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு 2 நாள் 5 மணிக்கு எழுந்திரலாம், 3 நாள் 5 மணிக்கு எழுந்திரலாம், ஆனால் இது 22 நாள் நீங்கள் பண்ணும்போது தான் நீங்கள் ஸ்டேஜ் 2 பாஸ் ஆகிறீங்க. இந்த பேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டு இருக்குல்ல, இதோட லாட்டின் ரூட் வேர்டு போய் பார்த்தா அதோட அர்த்தமே வந்து சஃபராம். ஸோ ஒரு பேஷன்னா நீங்கள் அந்த பேஷனை கீப் அப் பண்ணணுன்னா நீங்கள் சஃபர் பண்ணி தான் ஆகணும். பட் சஃபர் பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஹேபிட் ஆகும்போது உங்கள் பேஷனும் பயங்கர பியூட்டிஃபுல்லாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 22 நாள் இதில் தான் வந்து உங்களோட வில் பவரை நம்ம டெஸ்ட் பண்ணுற ஒரு பீரியட். ஓகேவா, இதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீங்கள் உங்கள் வில் பவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களை வற்புறுத்திக்கிற மாதிரி, அதாவது அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்ஸில் நீங்களே உங்களை போட்டுக்கோங்க, மற்றவங்க இன்வால்வ் பண்ணக்கூடாது. ஓகேவா, நீங்கள் உங்களை மட்டுமே இன்வால்வ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாரத்தில் ஒரு நாள் நான் தரையில் படுத்துப்பேன், இல்லை வந்து நான் ஒரு நாள் சாப்பிடாமல் இருப்பேன், ஒரு நாள் பேசாமல் இருப்பேன்னா இது நம்ம கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது. பட் அது எப்படி பண்ணுறோம் கிடையாது, மைண்ட் இப்போ பண்ணாதாங்கன்னா நீங்கள் வந்து அது எகெயின்ஸ்டாக எடுத்து நீங்கள் அது பண்ண பண்ண உங்களுடைய வில் பவர் ஜாஸ்தி ஆகிட்டே வரும். மேபி இதனால்தான் என்னவோ அந்த காலத்தில் வந்து கோயிலெல்லாம் வந்து இந்த அடி பிரதட்சிணம் பண்ணுறோம், இல்லை வந்து அந்த பிரதட்சிணம் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் வந்து அவங்க உருண்டதோ, இல்லை வந்து அவங்க இந்த தீ மிதித்ததோ பூ மிதிச்சதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணதோ, இது எல்லாமே கூட அவங்களோட வில் பவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயமா கூட இருக்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும், அதுக்கான வில் பவருக்கு அந்த டிட்டர்மினேஷனுக்கு இதெல்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். 22 நாள் கண்டினியூஸாக நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, அப்போ தான் நீங்கள் ஸ்டேஜ் 2 பாஸ் ஆகிறீங்க. அவ் யூர் என்ட்ரிங் இன் டு ஸ்டேஜ் 2. இதுதான் இன்ஸ்டலேஷன். அதாவது இப்போ புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் எடுத்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி. நவ் யூ காட் என்ன அந்த சாஃப்ட்வேர், என்ன அந்த புது ஐடியாங்கிறது நம்ம கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஐடியாவை நம்மளுடைய இதுக்குள்ளே நம்ம அப்படியே பச்சக்கன்னு ஒட்டி வைக்கிறதுக்கு தான் இந்த இன்ஸ்டலேஷன் பீரியட். இதுவும் 22 நாள். இந்த 22 நாள் என்ன நடக்கும்னா நமக்குள்ளே ஒரு ரெனோவேஷன் மாதிரி, ஏன்னா பழைய ஹேபிட் வெளில போகுது, புதுசு வருது, போகை பண்டிகை மாதிரி நம்ம பாடிக்குள்ளே பல சேஞ்சஸ், நம்ம பிரெயின்குள்ளே பல சேஞ்சஸ்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த பீரியட் இனிமேல் நமக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, ஏன்னா நம்ம பிரெயினுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குல்ல, என்னது இவன் பாட்டு இதை பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கான், விட்டுருவான்னு பார்த்தா இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பயப்பட ஆரம்பிக்குமா. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பயப்பட ஆரம்பிக்கிறதுங்கிறது வெரி வெரி நார்மல் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இப்போ நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த 22 நாளும் நீங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு அதே மாதிரி ஏஞ்சி 5 மணிக்கு ஏஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டலேஷன் பீரியட் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். ஸ்டேஜ் 3 தான் இன்டகிரேஷன். இப்போது இது உங்கள் பார்ட் ஆஃப் லைஃபாக மாறுது, இப்போ தான் இது ஒரு ஹேபிட்டாக மாறுது. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, செகண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இந்த 3rd 22 days இருக்குல்ல, இது வந்து ஒரு பயங்கர ப்ளூமிங்காக இருக்குமா. ஏன்னா அந்த ஹேபிட் வந்து இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிற மாதிரி கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு மாதிரி ஈஸியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இது ரொம்ப லட்டு மாதிரி இருக்குமா. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணி ஒரு 22 நாள் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா இப்போ 66 நாள் முடிஞ்சிச்சா, 66 நாள் முடியும் போது அது உங்கள் ஹேபிட் ஆகிடும். நீங்கள் காலையில் பிளான்லாம் பண்ண மாட்டீங்க, 5 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு, பட் நார்மலாகவே எழுந்துக்க ஆரம்பிச்சிருங்க. எஞ்சா ப்ரஷ் பண்ணுற மாதிரி, அது நம்ம ஒரு நல்ல ஹேபிட் தான், சின்ன வயசுலேயே இன்ஸ்டால் பண்ணும், கண்டிப்பாக ரெகுலராக பண்ணும், அதனால நீங்கள் பண்ண முடியுது. இதே மாதிரி தான் இந்த ஹேபிட்டும் இன்ஸ்டால் ஆகிருக்குமா. 66 நாள் முடிஞ்சு போச்சே, நான் வந்து 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன், ஹேபிட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்னா சூப்பர். பட் இதோட நீங்கள் முடியல, நம்ம லைஃப்பில் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. இந்த 66 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த ஹேபிட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, மறுபடியும் நீங்கள் ஸ்டேஜ் 1 போகிறீங்க, மறுபடியும் அந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு போகிறீங்க. இப்படி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆகுறீங்க, சேஞ்சஸ்லாம் வருது, அப்புறம் லைஃப் செம்மையாக மாறுது. ராபின் சர்மா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் காலையில் 5 மணிக்கு எழுந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப் பக்காவாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி அப்படின்றார். மகாத்மா காந்திஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, மோஸ்ட் ஆஃப் த பேட்டில்ஸை நம்ம போய் வெளியில் வந்து சண்டை போடணும்னு கிடையாது, நமக்குள்ளே சண்டை போட்டாலே பாதி பிரச்சனை இருக்குது. நமக்குள்ளேனா 2 பேருக்குள்ளே இல்லை, உங்களுக்குள்ளேயே. ஏன்னா நான் என்கிட்ட சண்டை போடாத விஷயத்தை தான் நான் மற்றவங்கிட்ட சண்டை போடுறேன், நான் உள்ள ஹீல் ஆகலைன்னா நான் மற்றவங்க எல்லாருமே வந்து ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஸோ முதல்ல நமக்குள்ள நம்ம விஷயங்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தவங்களை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்போதான் ஈஸி, அடுத்தவங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, அதே பியூட்டிஃபுல்லாக அலைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் மைண்ட் உங்ககிட்ட வந்து இதை பண்ணாத, இல்லை நல்ல பொட்டேட்டோ வச்சு சாப்பிடு, அதுக்கப்புறமா நல்லா நெய்யை ஊற்றி சாப்பிடு, நீ நல்லதும் எனக்கும் வேறு பிடிக்குமே, இல்லை காஃபி நடுராத்திரி குடி இந்த மாதிரிலாம் சொல்லும் போதும், இல்லை காலையில் 10 மணி வரைக்கும் நல்லா பண்ணிக்குட்டி மாதிரி தூங்கு அப்படின்னு சொல்லும் போதும் உங்கள் பிரெயின் சொல்லும்போது கேட்காதீங்க, டைம் செஞ்சு கேட்காது. எல்லாத்துக்கும் மேலே காலையில் 5 மணிக்கு எழுந்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. இந்த காக்னிட்டிவ் பேண்ட்வித் அப்படின்னு, அதாவது நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது 100% பேட்டரி மாதிரி அவ்வளோ சார்ஜ் ஆகி தான் எழுந்திருப்போமா, அந்த எனர்ஜி மத்தியானத்துக்கு மேலே கம்மியாகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப சோப்பலாங்கி மாதிரி சொங்கி மாதிரி ஃபீல் ஆகும்ல, அது ஏன் அப்படின்னா நம்ம பேட்டரி பர்சன்டேஜ் கம்மியாகிட்டே வருது. நம்ம காலையிலேருந்து ஒரு வேலையும் செய்யாமல் மத்தியானத்துக்கு மேலே எஃபெக்டிவான ஒர்க்லாம் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம லைட்டாக அப்படியே டல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மார்னிங் டைமை நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ணி அந்த 100% பேட்டரி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஃபேஸ்புக் சிஇஓலாம் இருக்கார்ல, இந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப ஜீனியஸான போய் பீப்புளெலாம் வந்து ஏன் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போடுறாங்க, இல்லை ஒரே ட்ரெஸ்ஸை போடுறாங்க, மண்டே ஆனால் இதான் சாப்பிடுவேன், டியூஸ்டே ஆனால் இதான் சாப்பிடுவேன், ப்ளஸ் எல்லா திங்ஸும் ஏன் இவ்வளோ ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறாங்க, அதுதான் அந்த இடத்துல ஏன் இருக்குது அப்படின்னா,
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் எழுந்தோடே அந்த 100% இருக்குது தெரியுமா, அந்த நேரத்தில் நீங்கள் பிரில்லியண்ட்டான டெசிஷன்ஸ்லாம் எடுக்கலாம். அந்த நேரத்தில் என்ன சாப்பிட்றது, என்ன ட்ரெஸ்ஸு போடுறது, இல்லை இந்த திங்ஸ் எங்கே வச்சா, இந்த மாதிரி தேடுறத நீங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக இருக்காங்க. இல்லை ஒரே விஷயத்த அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறார். இது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம் இன்னொரு சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன தெரியுமா, ஏழைங்க தான் வந்து பணத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பணக்காரங்க வந்து டயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எஸ், ஸோ 5 மணிக்கு எழுதிட்டோம், 5 to 6 மணி வரைக்கும் இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்லாம் வேற, கொஞ்சம் நம்ம சொன்ன பேச்செலாம் கேட்பான், இந்த மாதிரியான பிரில்லியண்டான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் 5 மணிக்கு எழுதி என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அதுக்கு வந்து அவர் 20-20 நிமிஷம் 20-20-20 ரூல் அப்படின்னு வச்சிருக்காரு. ஸோ இந்த ஒவ்வொரு 20 மினிட்ஸும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதையும் தவிர எப்போல்லாம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருந்தவங்க கிடையாது, அவங்க எப்பப்போ தேவைப்படுச்சோ அப்பப்போலாம் ரெஸ்ட் எடுத்தாங்க. ஸோ அந்த ரெஸ்ட்டை எப்படி எடுக்கிறது, ஸோ ஒரு நாள் நீங்கள் 5 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா, நைட் நீங்கள் ஒரு 9:00 தான் தூங்க போகிறீங்க அப்படின்னா, இந்த 5 to 9 எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், ஆர்கனைஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியுது, பட் இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், எதுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்லி வீடியோவில் முடிக்க முடியாது அப்படிங்கிறனால நீங்கள் அதை வந்து புக் வாங்கி படிச்சுக்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம் இருக்குது, உங்கள் மைண்டை விட உங்கள் ஹார்ட்டு பயங்கரமாக உங்களை பற்றி புரிஞ்சிச்சிருக்குமா. ஸோ உங்களுக்கு எது வேணும் வேணாம், எது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் அப்படிங்கிறது உங்கள் ஹார்ட்டுக்கு நல்லாவே தெரியும். இது நீங்கள் உங்கள் பிரெயினை வச்சு யோசிச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்கள் ஹார்ட் சொல்லுது, இதை லைக் பண்ணணும், இதை கீழே நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்கணும், இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு உங்கள் ஹார்ட் சொல்லுது. உங்கள் மைண்ட் என்ன சொன்னால், அதுக்கு யாரா பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நோ, நீங்கள் உங்கள் மைண்ட் பேச்சு கேட்கக்கூடாது. ஒன்று என்ன பண்ணுங்க, உங்கள் ஹார்ட் பேச்சு கேட்டு இந்த சுதந்திர பறவையான சூனாமான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அண்ட் ஆர்ஜே ஆனந்திக்கு, அதாவது எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் இந்த இடத்துல வந்து சஜஷன்ஸ்லாம் கொடுக்குறீங்க. இந்த புக் சஜஸ்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து 5 மணிக்கு எழுதுகிறத பற்றி எப்படினா ஒரு புக்கே எழுதியிருப்பாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனால் பயங்கர பாசிட்டிவான புக்காக இருந்தது. அண்ட் இந்த புக் உங்களுக்கு வேணும், இதை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் உடனே முடிவு பண்ணி உங்க ஹார்ட் சொல்லுதுன்னா ரொம்ப நேரம் யோசிக்காதீங்க. அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து உங்களை தடுத்து எடுத்துறதுக்கு முன்னாடி கீழே இருக்க லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி இந்த புக்கை நீங்கள் பை பண்ணிக்கலாம். பா